சேரி முன்னாள் முதல்வர் சரிங்களா நாராயணசாமி. இவர் இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவில் வந்து மிகப்பெரிய ஒரு இமாலய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அது மட்டும் இல்லை, அதற்கான வீடியோ ஆதாரம் நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பல அரசியல் தலைவர்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அரசியல் பின்னணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமாக சூழ்நிலை வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ என்ன வணக்கம், அதாவது நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். அது எதற்காக அப்படி பார்த்திங்கன்னா, ஆசிய விளையாட்டில் வந்து ஹாக்கி, அதாவது நம்மளோட ஜப்பானை வந்து வீழ்த்திருக்காங்க. இந்தியா ஹாக்கியில் வந்து தங்க பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க சரிங்களா. இதுக்காக தான் நான் வந்து அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்தியா பல பதக்கங்களை வென்று சாதிக்க வேண்டும், எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் சரிங்களா. சரி, அதாவது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதுச்சேரி முன்னாள் முதல்வர் சரிங்களா நாராயணசாமி, இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவில் வந்து மிகப்பெரிய ஒரு இமாலய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை, அதற்கான வீடியோ ஆதாரம் நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பல அரசியல் தலைவர்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அரசியல் பின்னணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது நம்மளோட நாராயணசாமி சரிங்களா, அதாவது மன்னிக்கவும், புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, இவர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, பத்திரப்பதிவில் வந்து ஊழல்கள் நடக்குது, ஒரு இமாலய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு சரிங்களா. அது மட்டும் இல்லை, சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் போலி பத்திரிகை மூலமாக வந்து பதிவு செஞ்சிடலாம் அப்படி அந்த அளவுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்காக நான் வந்து வீடியோ ஆதாரம் வச்சுருக்கேன், வீடியோ ஆதாரம் என்னுடைய ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னும் நம்பிக்கையோடு சொல்கிறார் சரிங்களா. ஒரு நம்பிக்கையில் சொல்கிறார். புதுச்சேரியில் வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர்களை மீட் பண்ணியிருக்கார் நம்மளோட நாராயணசாமி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றியத்தில் உள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு இருக்குல்லாம், எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து அவன் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கலாம், அது மட்டும் இல்லை திட்டமிட்டு பழி வாங்குகிற வேலையில் வந்து இறங்கியிருக்குது பாஜக. ஏன்னு தெரியும், ஏன்னா வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆளுகளை வந்து தூக்கி விடணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பாஜக வந்து இப்படி விஷயத்தில் இறங்கியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லை, எதிர்க்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களாகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும், அது மட்டும் இல்லை எம்எல்ஏக்கள் பெயரில் இருக்கிற பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிற வகையில், அதாவது அமலாக்கத்துறையாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், வருமானத்துறையாக இருக்கலாம், சிபிஐ இருக்கட்டும், இந்த அமைப்புகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி சோதனை செய்து பொய் வழக்கு போட்டு அவங்கள வந்து கம்பியினை வைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பேருக்கு வந்து ஒரு களங்கம் விளைவிக்கிற விதமாக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு நம்மளோட நாராயணசாமி. அதாவது உச்சக்கட்டமாக வந்து என்ன சொல்லியிருக்க, இதோட உச்சக்கட்டமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, திமுக எம்பி சரிங்களா ஜெகத் ரட்சகன் அப்படின்னு சொல்லப்படுறவரும், கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏவும், மேற்கு வங்க அமைச்சர் ஆகியோர் வீட்டில் வந்து ரெண்டு நாளாக வந்து ரெய்டு போயிட்டுருக்கு சரிங்களா. இன்னும் அது முடியாத பாடாக இல்லை. பார்த்துங்க எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க பாஜக அரசு. அதாவது அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும், தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கையாளுறாங்க அப்படி தெரியுது வந்து இந்த ஒரு விஷயத்த மூலமாக நிரூபணமாகுது சரிங்களா. அதாவது புதுச்சேரி மக்கள் வந்து மின் கட்டணம், அதாவது கரண்ட்டு சரிங்க, கரண்ட் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும், மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஸோ இதை வந்து அந்த அரசு வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னும் கேட்டுக்கொள்கிறார் நம்மளோட நாராயணசாமி சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதாவது புதுச்சேரியில் வந்து போலி பத்திரம் தயாரித்து நிலங்கரை அபகரிக்கிற விஷயத்தில் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து அதாவது புதுச்சேரியில் உள்ள ஆட்சியர்கள், அந்த ஆட்சியர்கள் இருக்காங்களா, அவங்களோட ஆதரவாளர்கள் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நில மோசடி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பதிவுத்துறையில் வந்து இன்ஸ்டெல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புத்தகத்தின் உயில் சாசனத்தில் பக்கத்தை கிழிச்சி போட்டுட்டு புதிதாக யாருக்கு வேணுமோ அந்த இடம் யாருக்கு வேணுமோ அவரோட பேரில் வந்து இந்த புதிய உயில் சாசனத்தை வந்து எழுதுகிறாங்க. ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால், இப்போ எங்கள் இடத்துல எனக்கு ஒரு இடம் குச்சிக்கோங்களேன், நான் தான் அந்த இடம் சொந்தக்காரன், ஆனால் இன்னொருத்தருக்கு இடம் தேவைப்படுதுன்னா என்னோடய உயில் சாசனத்தை கிழிச்சி போட்டுட்டு இன்னொருத்தனுக்கு வந்து எழுதி கொடுக்குறது சரிங்களா. ஸோ இப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது.
புதுச்சேரியில் சரிங்களா. இந்த இந்த விஷயத்தை சொல்கிறார் சரிங்களா. அவர்கள் பேரில் வந்து போலியான உயிர் சாசனத்தை இணைக்கும் மெகா மோசடி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது புதுச்சேரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடந்துக்கு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் உழவர் கரை அப்படின்னு சொல்லப்படுற சார் பதிவாளர் சரிங்களா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நடந்திருக்குது. அங்கே வந்து 29 பதிவு போலி பதிவு பத்திரங்கள் வந்து அடிச்சிருக்காங்க. பான்கூர் அப்படின்னு சொல்லப்படுற சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து 3 போலி பதிவுகள் பத்திரங்கள் வந்து அடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 32 போலி பத்திரங்கள் வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. இதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க, அஃபீஷியலாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பார்த்துக்கா, இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்கள். ஸோ நாடு வந்து வல்லரசு நாடு ஆகணும் அப்படி நோக்கி போயிட்டுருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் சில நபர்களால் நாடு வந்து கீழே தான் போயிட்டுருக்கு சரிங்களா. இது வந்து நிரூபணமாகுது. இதுக்கப்புறம் வந்து பத்திரப்பதிவுக்கு வந்து சம்பந்தம் இல்லாதவர்கள் அதிகாரியோட துணையோடு உயிர் சாசனத்தை மாற்றியிருக்காங்க. இதற்கான வீடியோ ஆதாரமும் நாராயணசாமி கையில் வச்சுருக்காங்க சரிங்களா. ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃபோடு தான் இறங்கியிருக்காரு நம்மளோட நாராயணசாமி சரிக்கா. இது வந்து எந்த ஒரு அரசியல் பொருட்டுக்கு நடந்து மட்டும் இல்லை, வாக்கு வங்கி சேர்த்து வைக்கிறதுக்கா அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது மக்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, எப்படி ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட நாராயணசாமி சரிங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாராயணசாமியோட ஆட்சி நல்லதாக இருந்துச்சு சரிங்களா. அப்படி ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு கிரேட் நல்ல தலைவர்களில் நாராயணசாமி அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உதவி ஆட்சியர்களிடம் விசாரணை நடத்திருக்காங்க சரிங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விவகாரத்தில் வந்து அரசியல்வாதிகள் பின்னணி இருக்குது. அடமட்டில் ஒரு பத்திரத்துக்கு ஒரு எண்ணாக இருக்கும் சரிங்களா. அவங்க சொல்கிறாங்க ஒரு பத்திரத்துக்கு ஒரு பதிவு ஒரு எண்ணாக இருக்கும், ஆனால் இங்கே சில பத்திரத்துக்கு வந்து 2 நம்பர்கள் இருக்குது. இது வந்து சந்தேகம் ஏற்பட வகையில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவர்கள் யார் சொத்தை வேண்டுமானாலும் அவங்க அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து உங்களோட பத்திரங்களை நீங்கள் வந்து பத்திரமாக அதாவது பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னும் நாராயணசாமி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களோட இடத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் அவர் நியாயப்படுத்துகிறாரு. வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுருக்காரு சரிங்களா. ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் மீட் பண்ண வரேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த நில மோசடி சரிங்களா, இதை பற்றி நீங்கள் எடுக்க மறக்காமல் காம்பாஸ் மென்ஷன் பண்ணுறீங்களா. பாய்.